சுட சுட ஆவி பறக்க பறக்க பயிரி புட்டு தயாராயிடுது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுசன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய தினம் வந்து நாங்கள் சத்துக்கள் நிறைந்த பயிரி இருக்கலாம், பயிரியில் வந்து ஒரு புட்டுண்டை வைக்க போகிறோம், பயிரி புட்டுன்னு சொல்கிறது. அது தொடர்பான காணொலி வந்து உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன். வேற உங்களுக்கு காணொலிக்குள் செல்லலாம். இன்றைக்கு என்ன சாப்பாடு? இன்றைக்கு பயிரி புட்டு. என்னென்ன சாமான் தேவை? பயிரி, அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. அடுத்தது பைத்தங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அவிச்சமா. ரைட், ஓகே, செய்யுங்க. சுடுதண்ணி, என்னென்ன போட போறீங்க? பயிரி போடணும். தேவைக்கேற்ப தேங்காய் பூ தேவையண்டா போட்டுக்கொள்ளலாம், இல்லை வேணுமெண்டா வேண்டாம் என்றாக விட்டுடலாம். பயிரி பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், பைத்தங்காய் சின்ன நாரிஞ்சு, அடுத்து தேங்காய் பூ போடுறீங்களா? தேங்காய் பூ போட்டு பட்டி நல்லா தண்ணியை குடிக்க வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளம்மா புட்டில் அவிக்கிறோம். சில பேர் வந்து வயது போனார்கள், உண்மையாக பாரம்பரியம் வந்து குரக்கன்மாயெல்லாம் சேர்த்து அவிக்கணும். நாங்கள் குரக்கன்மா சாப்பிட்ற குறை இப்போ காலமண்டி வெள்ளிக்கிழமை காலமை சாப்பாடுன்ற அப்படியானே நாங்கள் பயிரி போட்டு அவிக்கிறோம். இப்போ இதே சில பேர் வந்து குரக்கன்மாயில் அவிக்கலாம், அரிசி மாதிரி கலந்து அவிக்கலாம், நாங்கள் வெள்ளமாயில் அவிக்கிறோம். பயிரி புட்டுக்கு மச்சம் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் இறால் கறி மீன் கறியோடு சாப்பிடலாம். நாங்கள் வெள்ளிக்கிழமைன்ற அப்படியால் நாங்கள் சம்பல் அடித்து சம்பலோட சாப்பிட போகிறோம். சுட சுட ஆவி பறக்க பறக்க பயிரி புட்டு தயாராகிட்டுது. பயிரி புட்டுக்கு சம்பல் இடித்த சம்பல் பாலையில வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்தீங்க, இதில் பச்சை மிளகாய், வெங்காயம், பயிரி, பைத்தங்காய் எல்லாம் சேர்த்து முள்ளமாயில் அவிச்சிருக்கிறோம். சில பேர் அரிசிமா புரக்கன்மா உங்களை விரும்பின இதில் மூன்றிலும் ஒன்றிலும் ரெண்டாயிரம் சேர்த்து சாப்பிடலாம். மற்ற பயிரியை போனோம்னா நீங்கள் வறுத்து சாப்பிடலாம், வெள்ளக்கறி மாதிரி வச்சும் சாப்பிடலாம். நாங்கள் புட்டுக்க போட்டு சாப்பிட போகிறோம். இடித்த சம்பலோடு இடித்த சம்பல் சித்தன் மிளகாய் வறுத்து கருகப்பூல சின்ன வெங்காயம் தேங்காய் பூ எல்லாம் போட்டு இடிச்சிருக்கோம். ஸோ ஆவி பறக்க பறக்க பயிரி புட்டு தயாரா. மற்ற புட்டுகளோட பயிரி புட்டில் ஆவி பறக்கிற தன்மை கூட என்னென்னா பயிரிலையும் வந்து நீர்த்தன்மை தண்ணித்தன்மையில் இருக்கிறதால வந்து பச்சை மிளகாய் வெங்காயங்கள் நிறைய போட்டது அதுகளிலும் நீர்த்தன்மை இருக்கிறபடியால் ஆவி அதிகமாக வருது. பயிரில் ஏற்கனவே ஈரத்தன்மை இருக்கிறதால மாவுக்கு தண்ணி சேர்த்து குழைக்க வந்து கொஞ்சம் குறைச்சி குழைக்கணும். அப்போ தான் இதுகளெல்லாம் போடைக்க சரியாக இருக்கும், இல்லாட்டி களி மாறி போயிடும். இப்போ பயிரி சித்தரை மிளகாய் சம்பல் எல்லாம் சேர்த்து குழைக்க போகிறோம். குழைச்சி போட்டு சாப்பிட போகிறோம். இல்லை காரசாரமாக இருக்குது, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாலும் நல்ல காரசாரமாக இருக்குது, புட்டு நல்ல சுவையாகவும் இருக்கு. பயிரி நல்ல ஒரு இதாக இருக்கு, பயிரி வந்து நல்ல என்னன்னு சொல்ற புளிப்பு தன்மையோட நல்ல ஒரு சுவையான தன்மையாக இருக்குது. நீங்களும் சாப்பிடுவோம். எப்படி இருக்கு? சாப்பிட்டதே இல்லை. நாங்கள் நிறைய சாப்பிட்றது
எப்படி இருக்கு? நான் என்ன நினைக்கிறேன், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. பாத்தீங்கன்னா அப்படி பாருங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை அமைத்துங்க.